மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அனிருத் வந்து தனுஷ் நடிச்ச மூணு படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. தான் இசையமைத்த முதல் படத்தாலேயே எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தாரு. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல், வணக்கம் சென்னை, மான் கரைத்தே, வேலையில்லா பட்டதாரின்னு அடுத்தடுத்த ஆல்பங்கள் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போகி விஜய் நடிச்ச கத்தி படத்துக்கும் அஜித் நடிச்ச வேதாளம் படத்துக்கும் இசையமைச்சாரு. இது மூலியமா தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளரா மாறினாரு. இசையமைப்பாளரா மட்டும் இல்லாம பாடகராகவும் ஜெயிச்சாரு. மற்ற இசையமைப்பாளர்கள் யாரு கூப்பிட்டாலும் மறுக்காம போய் பாடி கொடுத்துட்டு வராரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுவரைக்கும் 175 பாடலுக்கு மேல அனிருத் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு பாடி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப நான் சொல்ல போற அந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னா, மற்ற மியூசிக் டைரக்டரோட படத்துக்கு பாட அனிருத் எந்த சம்பளமும் இது வரைக்கும் வாங்கினது இல்லையாமா. எந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாலும் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காம அவங்களோட ஸ்டுடியோக்கு போய் பாடி கொடுத்துட்டு வந்துருவாராமா. அடுத்ததான் அனிருத் இந்தியன் 2, பீஸ்ட், காத்து வாக்குல ரெண்டு காதல், டான், விக்ரம் ஆகிய படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.